விமானம் மூலம் வானத்தில் பறந்து ஆதரவற்ற பள்ளி மாணவிகள். இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாநகர காவல் ஆணையர் அறிவுறுத்தல். கோவையைச் சேர்ந்த தனியார் அமைப்பான ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா ஆகிய அமைப்புகள் சார்பில் ஆண்டுதோறும் ஆதரவற்ற குழந்தைகளின் விமான பயண ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் அவர்களின் ஒரு நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னையைச் சேர்ந்த ஆதரவற்ற விடுதியில் உள்ள 15 குழந்தைகளின் விமான ஆசையை நிறைவேற்றும் வகையில் இன்று காலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் சின்ன திரை நட்சத்திரங்களை சந்தித்து உரையாடிய பள்ளி மாணவிகள் விமானம் மூலம் கோவை வந்தடைந்து கோவையில் உள்ள ஜிடி நாயுடு கார் மியூசியத்தை கண்டுகளித்தனர். பின்னர் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தனியார் அமைப்பின் திட்டத்தை பாராட்டினார். அனைத்து மாணவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் பிளைட் ஆஃப் ஃபேண்டசி என்னும் திட்டத்தின் மூலமாக கோவை வந்த மாணவிகளை வரவேற்பதாகவும் மாணவிகள் இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் அவர் வழங்கினார். தங்களுக்கு இளம் வயதிலிருந்தே விமானத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசை இருந்த நிலையில் தற்போது அந்த ஆசை நிறைவேறியதாக மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நான் வந்து சென்னை சேத்பட்டி எஸ்ஆர்எஸ் சர்வதே ஹாஸ்டலில் இருக்கேன். நாங்கள் வந்து காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பி 6 மணிக்கெலாம் கிளம்பி ஏர்போர்ட் வந்தோம். ஏர்போர்ட் வந்து லஞ்ச் சாரை வாங்கி கொடுத்தாங்க. சாரை வாங்கி கொடுத்தோன்னே ஃப்ளைட்டு டிக்கெட்டு புக் பண்ணி அவங்களே புக் பண்ணி அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே கார் மியூசியம் கூட்டிகிட்டு போய் லஞ்ச் இப்போ கொடுக்குறாங்க. லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வர்றதுனால ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க அப்புறம் ஃப்ளைட்டில் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அவங்களே தந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களே எங்களோட ஜாலியாக பேசுனாங்க, பழகினாங்க. அப்புறம் ஹீரோலாம் வராங்கன்னு சொல்லி ஜாலியாக எங்கள்கிட்ட பேசி பழகினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா பேசி பழகினதுனால பேக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் கமிஷனர் வர வச்சு எங்களுக்கு அவங்க கையால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே பண்ணாங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் வருது. அதனால் எங்களுக்கு வாலண்டியர் 2 பேர் அமிச்சாங்க. ஸ்டூடெண்ட்டு நாங்கள் மொத்தம் 15 பேர். 15 பேர் இருந்ததுனால 15 பேருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரேன். அதனால் எல்லோரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க. அவங்களாம் வந்து ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த சாரும் சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்யூ சார்.